அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த வலியுடன் மீண்டும் இந்த காணொலியை நான் வந்து செய்கிறேன். இப்போதைக்கு ஐலண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ நம்மளோட நண்பர்கள் மூணு பேரை கூட்டிகிட்டு நாங்கள் வேலை கேட்க வந்திருந்தேன். அவங்க கொடுக்குற காரணம் வந்து என்னென்னா மிஸ்டர் ரசாலி இன்டர்வியூவர். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கூட்டாளிக்கு வந்து 30 வயசு நீங்கள் இந்தியனாக இருக்கீங்க, கொஞ்சம் வேலை செய்ய வந்து கஷ்டம். 30 வயசில் என்ன வேலை செய்ய கஷ்டம். இன்னொன்று, அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட், எலக்ட்ரிஷியன், ஹீஸ் அ குட் எலக்ட்ரிஷியன், வேலை எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுலேருந்து சைட்லேருந்து எல்லாம் ப்ராப்பராக இருந்தோம். தே ஆர் ஆஸ் டு டூ கிளீனர் வேலை செய்ய சொல்கிறான், ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்ய சொல்கிறான், படித்த படிப்புக்கான வேலை இல்லை, இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வேலை இல்லை. நான் உள்ளுக்கு வந்து கேட்டதுக்கு என்னை உள்ளுக்கு பேச விடாமல் வெளியே அனுப்பிட்டாங்க. கேட்டாக்க, நீ கையில் வந்து தாத்து குத்திருக்க, நீ வந்து உள்ளுக்கு உள்ளுக்கு வரக்கூடாதுன்றான். கையில் தாத்து குத்தினா ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கு போகக்கூடாதுன்னு எந்த லா வந்து சொல்லியிருக்கு, எந்த லா சொல்லியிருக்கு? இன்னொன்று, வேலை கேட்க வர்ற எல்லாத்தையும் வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இதே வேறு இனத்தவராக இருந்தாக்கா எல்லாம் நல்லபடியாக இருக்குது. ஒரு தமிழர்கள் இங்கே வந்து, ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தமிழர்கள் இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க. வந்த எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கல, ஒருத்தருக்கு கூட வேலை கிடைக்கல. வந்தது ஒரு 500 பேர் மேலே இருப்பாங்க. இந்தியருக்கு யாருக்குமே வேலை கிடைக்கல, சீனர்களுக்கும் மலையாளர்களுக்கும் மட்டும்தான் வந்து வேலை கிடச்சிருக்கு. ஏன் இந்த அவநிலைமை? ஒருத்தன் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்து வெளியே பச்சை குத்திருக்கான், நீ வேலைக்கு வரக்கூடாதுன்னா அப்போ வந்து அவன் எப்படி வேலை செய்கிறான், அவன் வேலைக்கு எத்தன்டன் கரெக்டாக வரானா இல்லையான்னு பார்க்குறதில்ல. வெளியே அவன் பச்சை குத்திருக்கான், அவுட் போட்டிருந்தான், அவன் வந்து கெட்டவன் இல்லையா? இந்த நிலை வந்து மாற வேண்டும். ஏன்னா இருக்கிற எல்லாம் வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் இருந்து திறமை இருந்தால் வந்து கேட்குற டைமுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். சரிங்களா, இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். இந்த மாதிரி ஒரு கூப்பிட்டு வச்சு இழிவுபடுத்துறதுக்கு, ஒரு இனவெறியை வந்து பார்க்குறதுக்கு, காட்டுறதுக்கு, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் இன்டர்வியூ வைக்காமல் மலையாளர்கள் மட்டும்தான் வேணும், சீனர்கள் மட்டும்தான் வேணும்ன்ட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். வர வச்சு அசிங்கப்படுத்த வேண்டாம். உரிமையை மீட்போம். நன்றி, வணக்கம்.